சாந்தி அவ்யக்த சமிக்ஞை 19 ஜூலை 2023 பாபா இன்னைக்கு சொல்றாரு சேவாதாரி கி விசேஷதா ஹே ஏக தரஃப் அதி நிர்மான் வேர்ல்ட் சர்வன்ட் தூசரே தரஃப் ஞான் கி அதாரிட்டி ஜித்னா ஹி நிர்மான் உத்னா ஹி பேபர்வாஹ் பாத்ஷா நிர்மான் அவர் அத்தாரிட்டி தோனோ கா பேலன்ஸ் ஹோ பாபா என்ன சொல்றாருன்னா சேவாதாரிகள் பற்றி இன்னைக்கு சொல்றாரு சேவாதாரியினுடைய விசேஷமான குணமே என்ன என்றால் ஒரு புறம் மிக மிக பணிவாக உலகுக்கு சேவாதாரியாக இருக்க வேண்டும் மறுபுறம் எந்த அளவிற்கு பணிவோ ஞானத்தின் அத்தாரிட்டியாகவும் அவர்கள் இருக்கணும் எந்த அளவுக்கு பணிவாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பார்கள் அதனால பணிவு என்ற தன்மை மற்றும் ஞானத்தின் அத்தாரிட்டியாக இருப்பது இந்த இரண்டு நிலையிலேயும் சமநிலை வைக்க வேண்டும் அவர் சொல்றாரு பணிவா இருக்க இருக்க அவர்கள் கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பாங்க என்று சொல்றாரு பணிவா இருக்கிறதுக்கும் கவலை இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் கவலையற்ற சக்கரவர்த்தியாக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் கண்டிப்பாக தன்னுடைய கவலைகள் அல்லது சுமைகளை யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் பாபா கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் அப்பதான் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆக முடியும் அவங்க கிட்ட எனது அப்படின்ற குணமே இல்லாம இருந்தாதான் உனதுன்னு அவர்கிட்ட கொடுத்திருந்தாதான் கவலையற்ற சக்கரவர்த்தி அப்ப எந்த இடத்துல நான் மற்றும் எனது என்பது இல்லையோ அந்த இடத்துல அவங்க பணிவா இருப்பாங்க இல்லையா அப்ப பணிவு மற்றும் அத்தாரிட்டி இரண்டுத்திலேயுமே சமநிலை வைக்கணும்னு சொல்றாரு நிர்மான் பா நிமித்த பா பேஹதுக்கா பா எஹி சேவா கி சஃபல்தா கா விசேஷாதாரி நம்ம ஒரு கருவியாக தன்னை நினைக்கிறது நிமித்த பாவம் அதே சமயம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான உருவாக்கக்கூடிய அந்த ஒரு கலை மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட உணர்வு இவை எல்லாம் சேவையில் வெற்றி அடைவதற்கான ஆதாரம் ஆகும் பணிவாகவும் இருக்கணும் அதே சமயத்துல புதிய விஷயத்தை படைக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக இருப்போம் நம்மை ஒரு கருவியாக நாம நினைக்கணும் மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட உணர்வோட இருந்து அந்த ஆத்ம உணர்வோட இருந்து கருவி என்ற போது பரமாத்மா பாபாவுடைய நினைவுல இருந்து வேலைகளை செய்யும் போது இது எல்லாமே சேர்ந்து நம்முடைய வெற்றிக்கு ஆதாரமாக ஆகிடுறது இதனைக்கு பாபா புரிய வைக்கிறார் அப்ப அந்த மாதிரியான ஒரு விஸ்வ சேவாதாரி ஆத்மா நான் உலகுக்கே சேவை செய்யும் ஆத்மா நான் பணிவு நிறைந்தவன் படைக்கின்ற குணம் நிறைந்தவன் மற்றும் கருவியாக இருந்து சேவை செய்கின்றேன் கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கின்றேன் இதையெல்லாம் சேர்ந்து நமக்கு வெற்றியை பெற்றுத்தருது நன்றி பாபா ஓம் சாந்தி